மக்கள் நீதி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் ஈவ்லின். கொரோனாவால் மாணவர்களின் கல்வி அறிவை வீழ்ச்சியிலிருந்து எழுச்சி பெற செய்யும் ஓராசிரியர் பள்ளிகள். திருவள்ளூர் மாவட்டம் திருவல்லாங்காடு ஒன்றியத்தில் ஓராசிரியர் பள்ளிகள் மாணவர்களின் அறிவு திறனை சோதிக்கும் வகையில் வினாடி வினா போட்டி நடத்தியது. தமிழகத்தில் ஓராசிரியர் பள்ளிகள் 10 மாவட்டங்களில் உள்ள பல கிராமங்களில் 1400க்கும் மேற்பட்ட இடங்களில் மாலை நேரங்களில் அக்கிராமத்தில் உள்ள படித்த பெண்களை வைத்து அக்கிராமத்தில் உள்ள மாணவர்களுக்கு இலவச கல்வியை அளித்து வருகின்றது. அதுமட்டுமன்றி அக்கிராமத்தில் உள்ள குளங்களை தூர்வாரி கொடுப்பது, மருத்துவ முகாம் நடத்துவது, இலவச கழிப்பறையுடன் கூடிய குளியலறையை கட்டிக் கொடுப்பது, ஏழைகளுக்கு இலவச மளிகைப் பொருட்கள் வழங்குவது போன்ற மேலும் பல நலத்திட்ட உதவிகளை ஓராசிரியர் பள்ளிகள் செய்து வருகின்றது. கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனாவின் கோரத்தாண்டவத்தால் மாணவர்களின் படிப்பில் தேக்க நிலை ஏற்பட்டதைக் கண்ட ஓராசிரியர் பள்ளிகள் மாணவர்கள் கல்வியில் ஆர்வத்தை ஏற்படுத்த கல்வி தொடர்பான பல்வேறு போட்டிகளை மாணவர்களிடையே ஏற்படுத்தி அவர்களை ஊக்கப்படுத்தி அவர்களின் அறிவை செம்மைப்படுத்திக் கொண்டுள்ளது ஓராசிரியர் பள்ளிகள். அவ்வகையில் தற்பொழுது திருவல்லாங்காடு ஒன்றியத்தில் உள்ள ஓராசிரியர் பள்ளிகளில் மாணவர்களுக்கு வினாடி வினா போட்டி நடைபெற்றது. இதனை ஓராசிரியர் பள்ளிகளின் சேர்மன் திரு வேதாந்தம் ஜி, ஓராசிரியர் பள்ளிகளின் கௌரவ செயலாளர் திரு கிருஷ்ணமாச்சாரி, ஓராசிரியர் பள்ளிகளின் தலைவர் திரு கிருஷ்ணமூர்த்தி, துணைத் தலைவர் திருமதி அகிலா சீனிவாசன் ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி ஓராசிரியர் பள்ளிகளின் சார்பாக ஆய்வு ஒருங்கிணைப்பாளர்களான திரு சிவராமகிருஷ்ணன், திரு செந்தில் மற்றும் சிறப்பு விருந்தினராக திருவல்லாங்காடு அரசு மாதிரி தொடக்கப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு நடராஜன், தமிழ் ஆசிரியர் திரு பாபு ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு வினாடி வினா போட்டி நடத்தி மாணவர்களின் அறிவு திறனை கண்டு வியந்தனர். அதுமட்டுமன்றி போட்டியின் துவக்கத்தில் மாணவர்கள் பிரமிட் செய்ததைக் கண்டு சிறப்பு அழைப்பாளர்களும் பார்வையாளர்களும் பிரமித்தனர். மேலும் மதத்தால் நாம் வேறுபட்டாலும் நாம் அனைவரும் இந்தியர் என்ற கருத்தை மையப்படுத்தி மௌன நாடகத்தை மாணவர்களைக் கொண்டு சிறப்பாக நடத்தி காட்டிய ஆச்சாரியா தேவகியை பாராட்டினர். இறுதியாக வினாடி வினா போட்டியில் வெற்றி பெற்ற ஓராசிரியர் பள்ளி மாணவர்களுக்கு கோப்பையும் பதாகையும் சான்றிதழும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஓராசிரியர் பள்ளிகளின் கள மேற்பார்வையாளர்கள் புகழேந்தி முருகன், வைஷாலி, சத்யா மற்றும் ஆச்சாரியாக்கள் கலந்து கொண்டனா்.